டிவியில ரேடியோவில் எத்தனையோ நேரங்களை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதில் பாடுறதுக்கு ஒரு ஆள், பேசுறதுக்கு ஒரு ஆள், ஆடுறதுக்கு ஒரு ஆளுன்னு இருக்காங்க. ஆனா எங்க ஊர்ல நடக்கிற இரணிய நடனங்கிறது ஒரே ஆள் பாடி ஒரே ஆள் பேசி நடிக்கிறது. இது கிட்டத்தட்ட 200 வருஷமா நடந்துட்டு இருக்கிறது. இதுல நடிக்கிற கலைஞர் நடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அதனால இந்த நாடகத்தை இல்ல இந்த காவியத்தை எங்களால முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்திருக்கிறோம். ஏதாவது தவறு இருந்தா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. இப்பதான் தைப்பொங்கலுக்கு முதல் நாள், ரெண்டு நாள்னு ரெண்டு நாள் கூத்தா இது நடத்துறோம். தொண்டகம் கடல்லாதன் தொகுத்திடும் கதையை பாட வந்தடி புனைந்த செல்வி மனதில் வாக்கு வந்தால் தண்டனும் மொழியும் வேதம் கலைமை காப்பும் தாரே தம்மை நான் கல்லாவோ மாதாவே அருமை நான் கல்லாவோ மாதாவே அந்தருள் எந்தங்கோவே நெடுமையாய் தவுடே பரியும் தாயே நெடுமையாய் தவுடே பரியும்
பதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இவ்வளவு பெரியவர்களை
தாய்மார்களே, ரசிகர் பெருமக்களே, சூழலில் குறைந்த இந்த நாடகம் 300 வருடத்திற்கு முன்பிருந்து நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அதைத் தொடர்ந்து எந்த வகையில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அமைச்சர்களும் என் அருமை தந்தையாகிய செயலாளர் நடராஜனும் தலைவர் கந்தசாமியும் மற்ற நண்பர்களும் ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் இதற்காக தன் உயிரியல் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு நன்றிகள் நன்றி நன்றியுடைய உங்கள் அனைவருக்கும் எனது முதன்மையான நன்றிகள் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மாலை அணிவித்த நாங்களே நாடகத்தை நடத்துகின்ற இளைஞர்கள் அளித்திருக்கிறார்கள். என்னால் முடிந்த உதவிகளை இந்த நாடகத்திற்காகவும் இந்த ஊருக்காகவும் செய்ய முற்பட்டிருக்கிறேன். இந்த நாடக விழாவிலே என்னை பேச வாய்ப்பளித்ததற்கும் எனது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கும் இந்த மன்னத்தின் சார்பாகவும் நாடக இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நாடகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் அமைதியாக நடக்க எல்லா பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளையாடுகிறேன்.
தொழிலுக்கு வந்தீங்களா? எனக்கும் புரியல. ஐயம் ஐயமார் தொழில் நல்லா தெரியுது. அங்க ஒண்ணுக்கு ரெண்டு விமானத்தில் ஒண்ணு கழுவுலீங்களா? ரெண்டு மணிக்கு மணி கணக்குல வந்து சேர்ந்தீங்களா? சரி பரவாயில்ல, வந்து சேர்ந்தீங்க. ஆட்சியை போய் தானம் பண்ணிடுவோம். தானம் வேலை பண்றீங்களா? தானம் பண்ணிவிட்டு சுப்பிரமணி கோயிலுக்குள்ள கொண்டு போதை பண்ணி கொண்டு அதுக்கு சோதாபுரி பட்டணத்துக்கு ஒரு விநாயகர் புதுவிராயர் இருப்பதா கேள்விப்பட்ட அங்கு ஓடி. சரி வந்தது பரவாயில்ல. நான் மெனமாத ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து திருமுருகன் மூடி போய் அருமையான ஒரு விநாயகர் விக்கிரகம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். என்னமோ அந்த ஊர்ல உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக வந்து சாத்த சம்பிரதாயங்களாக சொல்லி அது நிலநாட்டினா நல்லா சக்தி இருக்குன்னு சொல்றாரு. ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொன்னதுனால நானும் உங்களை பார்த்தாச்சு. உங்களை கூட்டு கொண்டு போய் அந்த விநாயகரை சக்தி உள்ளதா நிறுத்தி அதை கும்பிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சுகம் கொடுக்கணும்ல. ஐயமார்கள் ஏறந்துட்டோ. ஐயமார்க இந்த காலத்துல ஐயமார்க மத்தவங்க எல்லாமே ஒண்ணுதான். நீங்க அந்த காலத்து அளவுல பார்த்தாலே தெரியுது, குடுமையே இடுமையே தெரியுது. இதுல ஹிப்பி கிராப்புகள் இல்ல. சரி இருக்கட்டும், என்ன பண்ணது எங்க ஊருக்காக? தெரியணுமல்ல.
Bye.
Thank you.
கவனத்துடன் கேட்டுக்கொண்டு இரண்ய மகாராஜாவிடம் தெரிவிப்பாய். சரி, மேலோகத்திலிருந்து கீழ்லோகத்திற்கு பெரியவர் வந்திருக்கின்றார் என்று அது சீக்கிரத்தில் தெரிவிப்பாய். Thank you.
பரவாயில்ல,